ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இட்லி சுடுவாங்க. அந்த இட்லி ரஃப்பாக இருக்கும், ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அது சாஃப்டாக இருக்கிறதுக்காக சோடா மாவு போடுவாங்க. அது கம்ப்ளீட்டாக உடம்புக்கு நல்லது கிடையாது. சோடா மாவு உடம்புக்கு நல்லதே கிடையாது. அப்போ இட்லி சாஃப்டாகிறதுக்கு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக என்ன கேட்கலாம். அதுக்கும் ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட் இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஹெல்ப், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் சுடும் இட்லி பூ போல் இருக்கணுமா, இதை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, மாவு அரைக்கும் போது 2-3 வெண்டைக்காய்களை நறுக்கி போட்டு, வெண்டைக்காய் 2-3 வெண்டைக்காய் நீங்கள் நறுக்கி போடுங்க. 1 தேக்கரண்டி விளக்கெண்ணையும் சேர்த்தால் இட்லி மல்லிப்பூ போல் மிருதுவாக இருக்கும். இது பக்காவாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் டெய்லியும் பண்ணிகிட்ருக்கோம். மாவு அரைச்சிட்டு 3-4 நாள் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். இந்த ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.